மகளிர் தினத்தை போற்றும் வகையில் ராணி மேரி கல்லூரி மற்றும் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரிகளில் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் மகளிர் தினம் குறித்து கருத்துக்களை வெளியிட்டனர். மேலும் இந்நிகழ்வில் ராணி மேரி கல்லூரியின் வரலாற்று துறை தலைவர் முனைவர் திருமதி ரஷ்யா பர்வின் மற்றும் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியின் தலைமை நூலகர் முனைவர் திருமதி திலகவதி இருவருக்கும் தமிழ் நியூஸ் போலீஸ் மேகசின் அச்சம் தவிர இதழ் சார்பாக சிறந்த மங்கையர் விருதினை கல்லூரி மாணவிகள் முன்னிலையில் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. எல்லாரும் சந்தோஷமா மகளிர் தினம் கொண்டாடுறோன்னு அந்த மாதிரி இருக்கிறத விட உணர்ச்சி பூர்வமாக நான் உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கு நான் என்னென்ன முயற்சியில் எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு மகளிர் தினமும் நம்ம நியூ இயரில் ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி மகளிர் தினம் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுத்து நம்ம ஃப்யூச்சரை வந்து ஒரு பிரைட்டாக கொண்டு வரத்துக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு நமக்கு உலகம் இன்னைக்கு மதர் தெரசா சொல்கிற மாதிரி நம்ம வந்து நாளைக்கு உலகம் நம்மளை எடுத்து காட்டுற மாதிரி வாழறது தான் மகளிர் தினமுடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கும் நினைக்கிறேன். பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் சாதிச்சு கொண்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு அடித்தளம் இட்டு இருக்காங்கன்னா அதுக்கு இந்த ஆசிரியர்கள் தான் காரணமாக இருக்காங்க. இப்போ தொடர்ந்து 3 வருஷமாக நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. முன்னாடி நடந்த நோட்டு பிரச்சனையாகட்டும், மாட்டு பிரச்சனையாகட்டும், இப்போ கொஞ்சம் முன்னாடி இருந்த நீட்டு பிரச்சனையாகட்டும், எல்லா பிரச்சனைகளுமே பெண்கள் தான் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகித்து வராங்க. ஸோ பெண்கள் இடம்பெறாத துறையே இல்லை. இந்த இடத்துல நிற்கிறதுக்கே நாங்கள் வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப அதை வில்லேஜில் பிறந்துட்டு சிட்டியில் படிக்கணும் நிறைய ட்ரீம்ஸோடு வந்திருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு முன்மாதிரியாகவும் முன்னோடியாகவும் இங்கே டீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. பெண்களாக பிறந்து சாதிக்கணும், மங்கையராய் பிறந்திடவே ஒரு மாதவம் செய்திட வேண்டும் சொல்வாங்க. அது உண்மையாகவே நாங்கள் இப்போ உணர்ந்து தான் இங்கே இவ்வளோ ஹாப்பியாக எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் கொடுத்ததுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லாரும் சொல்கிறது போல தான் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள்னு சொல்லிட்டு அது எத்தனை பேர் இன்னும் அந்த சமுதாயத்தில் ஏற்றிருக்காங்கன்னு தெரியல. முக்கியமாக ஆண்கள் வந்து பெண்களை சமுதாயத்தில் எந்த உயர்வில் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆண் அடக்கணும், பெண் அடங்கணும் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தில் தான் இன்னும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பேச்சுக்கு வேணுமா நம்ம வந்து சொல்லலாம் பெண்மையம் போற்றணும் வளரணும்னு சொல்லிட்டு, பட் அதை எதிர்த்து நிற்கணும். அதற்கு நாகரிக முறையிலும் சரி, பண்பாட்டு முறையிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, நான் பெண்களாகிய நாம் சிறந்து விளங்கணும். நமக்குரிய சுதந்திரம் அப்போது தான் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒழுக்கம் சரியாக இருந்தால் எந்த ஆணும் நம்மளை அடக்கணும் தேவையில்லை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற ஒரு வள்ளுவருடின் கூற்றுக்கு இணங்க, ஒழுக்கத்தோடு இருந்த மகளிர் வாழ்க்கையில் எத்தனையோ வெற்றிகளை கண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்கள் எல்லா துறையிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த நாளில் வந்து எனக்கு தமிழ் நியூஸ் சேனல், அச்சம் தவிர் மேகசின், போலீஸ் மேகசின் அவங்கெல்லாம் இணைந்து சிறந்த மங்கையர் விருது வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நான் நிஜமாகவே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறேன். அதுவும் எங்கள் காலேஜில் நான் வந்து ராணிமேரி கல்லூரியில் வரலாற்றுத்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இங்கே நான் செய்கிற ஒர்க் வந்து விமன் ஸ்டடீஸ் பற்றி தான், மகளிர் பற்றி தான் ஆராய்ச்சி நிறைய பண்ணி புக்ஸ் வந்து சமீபமாக வந்து ஒரு புக்கு வெளியிட போகிறேன். ஸோ இந்த ஒரு நல்ல நேரத்தில் வந்து இந்த விருது கிடைச்சது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஊக்குவிப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிளாஸ்லலாம் ஸ்டூடெண்ட்ஸை மாணவிகள்கிட்ட பேசும்போதும் நிறைய வந்து பகிர்ந்துக்கிறது உண்டு. மகளிர் நான் எப்படி இருக்கணும், பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி சீரமைத்து கொண்டு செல்லணும், அதாவது எவ்வளவோ பெண்கள் அதாவது வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்க்கும்போதும் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா என்ன எனக்கு தெரியல. ஆனால் வந்து வரலாற்றில் வந்து நிறைய பெண்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம், பட் அட் த சேம் டைம் அதை வந்து வெளியே கொண்டு வர்றது நிறைய பேர் இருக்காங்க. நானும் அதில் வந்து ஒரு சின்ன பணி செஞ்சிட்ருக்கேன். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனை கொடுக்கறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். அதில் வீட்டில் உள்ள பேரண்ட்ஸோ சரி இல்லை டீச்சர்ஸோ வந்து நிறைய விஷயங்களை வந்து இளைய சமுதாயத்தில் பகிருங்க, நிறைய பேசுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வரும்போதும்
ஒரு 100 பேரில் யாராவது ஒருத்தர் ஸ்பார்க் ஆகிட்டு கூட நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகி உலகம் வந்து அதாவது நாடுடைய செழிப்புக்கு வந்து அது வந்து முழு முதல் காரணமாக இருக்கும். தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐ விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. Nowadays, women have become the iconic of the modern world. Education is the best weapon to face all the problems in the world. ஸோ பெண்களுக்கு கண்டிப்பாக கல்வியை கொடுத்தால் மட்டுமே அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியும். எல்லா நாளும் ஒரு சவால், எல்லா நேரமும் ஒரு வாய்ப்பு. பின்னோக்கி பார்ப்பதை தவிர்த்து முன்னோக்கி முன்னேற இந்த மகளிர் தினத்தில் அனைத்து மகளிரும் சபதம் ஏற்போம். ஐ விஷ் யூ ஆல் ஒன்ஸ் அகெய்ன் எ ஹாப்பி இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. தமிழ் நியூஸ் அச்சம் தவிர் அவங்க எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ அண்ட் வெரி ஹானர் ஒன்ஸ் அகெய்ன். ஐ விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே.